ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மாம்பழத்தை வச்சு ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ மாம்பழ சீசன்னால ஈஸியா மாம்பழம் கிடைக்கும். அதனால கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க எல்லாரும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபிக்கு நமக்கு இவ்வளவு மெஷர்மென்ட்ல தான் பொருட்கள் வேணும்னு இல்ல. நான் வந்து இது பண்றதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். ஒரு மாம்பழம் எடுத்துக்கிறேன். நீங்க எவ்வளவு மாம்பழம் வேணாலும் இதல சேர்த்துக்கலாம். பாலும் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சமா மிக்ஸ்ட் நட்ஸ் எடுத்துக்கிறேன். இதுல வந்து கொஞ்சம் ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சி அத தண்ணி விட்டு நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு அதை எடுத்துக்கிறேன். இது அப்படி நம்ம பண்ணினாதான் இது நம்ம வந்து அந்த டெசர்ட்ல சேர்க்கும்போது நல்லா உதிரி உதிரியா அழகா கிடைக்கும். இது கொஞ்சமா பாதாம் பிசினை தண்ணியில ஊற போட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் நீங்க எவ்வளவு சேக்கறீங்களோ அத அளவுக்கு அந்த பால் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காய் கிடைக்கும். இன்னொரு பவுல்ல நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் சேக்கறேன். இதுல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிருங்க. இப்போ நம்ம பாலை நம்ம காய்ச்சிரலாம். பால் வந்து கொஞ்சம் நல்ல திக்கா காஞ்சி வரணும். அப்பதான் இந்த டெசர்ட்டுக்கு அது நல்லா இருக்கும். பால் வந்து இந்த மாதிரி கொதிச்சு வந்த அப்புறம் அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அது அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம பால் பவுடர் சேர்க்கறதுனால பால் பவுடர்லேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அதனால நீங்கள் வந்து இனிப்பை வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். நம்ம மாம்பழமும் இதில் சேர்ப்போம். மாம்பழத்தோட இனிப்பும் இதில் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்வீட்னஸ் ஆயிரும். அதனால சுகர் சேர்க்கும் போது பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு நீங்கள் வந்து புளிப்பாக இருக்கக்கூடிய மாங்காய் சேர்க்காதீங்க. நல்லா கொஞ்சம் நல்ல ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய மாம்பழம் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் வந்து ஒரேடியாக நம்ம சேர்த்தோன்னா நல்லா கட்டி கட்டியாக ஆயிரும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிரித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கான்ஃப்ளார் மாவை கூட இந்த மாதிரி தண்ணியில் கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக மாவாட்டு பாலில் சேர்த்துடாதீங்க, அது நல்லா திட்டு திட்டு ஆயிரும். கண்டிப்பாக அதை தண்ணியில் கரைச்சிட்டு தான் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு உடனே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடலைன்னா அந்த பாலில் அது வந்து அப்படியே போய் அடியில் தங்கிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறனால அந்த பால் வந்து இன்னும் நல்ல திக்காக ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா சூடாடுறதுக்காக விட்டுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து நம்ம எடுத்துருந்தோம்ல ஒரு மாம்பழம், அதில் பாதி மாம்பழத்தை இதில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். கூடவே நம்ம ஆற வச்சுருந்தோம்ல பால், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நம்ம பாலும் மாம்பழமும் சேர்ந்து நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்பவே திக்காக சூப்பராக கிடைக்கும். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம்ல சப்ஜா சீட், அதை இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த பாதாம் பிசினையும் சேர்த்துக்கலாம். பாதாம் பிசின் சேர்க்கறதுனால இதில் டேஸ்ட் எதுவும் டிஃப்ரெண்ட் ஆகாது. ஆனால் பாதாம் பிசின் நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ இதில் வந்து நான் ஜவ்வரிசி நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்ட அப்புறமா நம்ம இதை வந்து ஒவ்வொரு பவுல்லையாக மாற்றி சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது மேலே நான் வந்து கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கிறேன். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது மேலேயே நான் வந்து கொஞ்சமாக கட் பண்ண அந்த மாம்பழத்தோட பீஸ் வைக்கிறேன். அது வந்து நம்ம இந்த டெசர்ட்டை சாப்பிடும்போது நல்லா வாயில் கடிப்பட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மேலே கொஞ்சமாக நட்ஸ் போட்டுக்கலாம்.
இந்த டெசர்ட்டை நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.